இறையன்பர்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். அண்டறிவாம் எண்ணாம் தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்தினை. தெய்வப்புலவருடைய தெளிவுரையை பாருங்க. இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். அதாவது ஒரு இளைஞன், இந்த இடத்துல வந்து விவேகானந்தர் நினைக்கணும், இந்திய தேசத்தை மாற்றி காட்டுகிறேன், என்னிடம் 10 இளைஞர்களை கொடுங்கள் என்று சொன்னார். அதுபோல் இன்றைக்கு உலகத்திலேயே இளைஞருடைய மாபெரும் சக்தி இருப்பது இந்திய நாட்டில் மட்டும்தான். அப்பொழுது ஒரு இளைஞன் 3 விதமான 4 விதமான பருவங்கள் இருக்குது வாழ்க்கையில். இளமை காலம்தான் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில். ஒரு இளமையில் வறுமை கொடிதுன்னு சொன்னாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இளமையில் இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் அறச்செயல்களை சிந்தித்து செயல்பட்டானால் அந்த நாடு மிக மிக சுபிட்சமடையும். இப்போ இளைஞனாக இருப்போம் என்ன செய்ய வேண்டும்? அறம் பொருள் இன்பம் வாழ்க்கைக்கு தேவைக்கு பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அறம் செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்தோமானால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சுதந்திரத்தினுடைய தேசத்திற்கு போராடியவர்கள் யார் என்றால் மிகப்பெரிய இளைஞருடைய சக்தி தான். இந்த நாடு இன்றைக்கு சுதந்திரம் அடைந்திருக்கின்றால் இளைஞருடைய ஆற்றல், மாபெரும் ஆற்றல் இளைஞர்களுடைய ஆற்றல். அப்பொழுது இந்தியாவுடைய இதயங்கள் என்று சொல்லக்கூடிய கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை, ஏரி குளம் கண்மாய் கோவில்கள் சமூக காடுகள் இதையெல்லாம் உருவாக்க வேண்டும். ஏதோ வந்து எனக்கு ஒரு ரசனை இருக்க வேண்டும், ஒரு கலை இருக்க வேண்டும், அது தவறில்லை. ஆனால் கிராமங்களுடைய வளங்களையும் ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு இளைஞனுடைய கடமை. ஆகவே இதை கடமையாக நினைத்து அறமாக நினைத்து ஒவ்வொரு இளைஞனும் செயல்பட்டால் அறம் தவறாமல் இன்றே நம்முடைய பணிகளை தொடங்கினால் மிக மிக நன்று. அதுவும் இந்த மிகப்பெரிய மழைக்காலத்தில் எண்ணற்ற ஏழைகள் வீடு இல்லாமல் வாய்ப்புகள் இல்லாமல் எவ்வளவோ துன்பத்தில் இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற கிராமங்கள், அருகில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இதுவே இன்றைய நாளாக நினைத்து கொள்ள வேண்டும். அன்றறிவாம் என்னான் தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை. நன்றி, வணக்கம். அறம் ஒளி சிவமயம், கோவிந்தன். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.